புத்தாக்க வடிவமைப்பு வடிவமைப்புட்டியில் போர் தோட்ட தமிழ் பள்ளி மாணவர்கள் சாதனை சீலாங்கூர் மாநிலத்தில் சிறந்த தமிழ் பள்ளிகளில் ஒன்றாக விளங்கிக் கொண்டிருக்கும் இ போர் தோட்ட தமிழ் பள்ளி மாணவர்கள் புத்தாக்க வடிவமைப்பு போட்டியில் டைமண்ட் தங்க விருதுகளை வென்று சாதனை படைத்துள்ளனர் ஷாலாம் புஞ்சாக் அலாம் யூடிஎம் பல்கலைக்கழகம் புலன் மற்றும் மருத்துவத்துறை இந்த போட்டியை ஏற்பாடு செய்தது இதில் கலந்து கொண்ட இப்போர் தோட்ட தமிழ் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்களான கீர்த்திகா ஜெகஜீவன் ஜனனி விக்னேஸ்வரன் கௌதம் ரெட்டி சந்திரன் பிரதீஷ் செல்வம் ஆகியோர் டைமண்ட் விருதை தட்டிச் சென்றனர் இந்த மாணவர்கள் தங்கள் விருதையும் பெற்று இரண்டு சாதனை படைத்துள்ளனர் அனுஷா முத்தையா காளீஸ்வரி தேவி வடிவேலன் தர்மேஷ் மோகன் மார்த்தினி பூபாலன் மதன் விக்ரம் ஜெய்கணேஷ் ஆகியோர் வெண்கல பதக்கங்களை வென்றனர் உலகை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் நோய் தொற்றில் இருந்து தங்களை பாதுகாக்கும் வகையில் முகக்கவசங்கள் தயாரிப்பில் இப்போ தமிழ் பள்ளி மாணவர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தி டைமண்ட் தங்கப்பதக்கங்களை தட்டிச் சென்றனர் தலைமுடியை பாதுகாக்கும் மூலிகை மருந்து தயாரிப்பில் இப்பள்ளி மாணவர்கள் மூன்றாவது இடத்தை பிடித்து வெண்கலமும் வென்றனர் பள்ளி தலைமை ஆசிரியர் மலரவன் மலையாண்டி துணை தலைமை ஆசிரியை சத்தியவாணி கோவிந்தசாமி அறிவியல் துறை ஆசிரியர் செல்வம் மயாண்டி பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் ஜெகஜீவன் ஏழுமலை ஆகியோரின் உழைப்பால் இப்போ தமிழ் பள்ளி மாணவர்கள் இப்போட்டியில் சாதனை படைத்திருக்கிறார்கள் அடுத்த மூன்று ஆண்டுகளில் மூன்று மில்லியன் மரங்களை நடும் திட்டத்தில் நெஸ்லி மலேசியா இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் இயற்கையை நேசிப்போம் என்ற மலேசியாவின் குறிக்கோளுக்கு இணங்க அடுத்த மூன்று ஆண்டுகளில் மூன்று மில்லியன் மரங்களை நடும் திட்டத்தை நெஸ்லே நேற்று அறிவித்துள்ளது இத்திட்டத்தின் கீழ் நெஸ்லே மலேசியா இதுவரையில் சபாவில் ஒரு மில்லியன் மரங்களை நட்டுள்ளது இந்த திட்டத்தை தீபகற்ப மலேசியாவிலும் விரிவாக்குவதன் மூலம் சுத்தமான காற்றை சுவாசிப்பதையும் நீர் விநியோகங்களை பாதுகாப்பதையும் நெஸ்லே மலேசியா நோக்கமாக கொண்டுள்ளது இத்திட்டத்தின் மூலம் நெஸ்லே மலேசியா உள்ளூர் சமூகங்களுக்கு இடையே அதிக விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மட்டுமின்றி அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது நெஸ்லேவின் தலைமை நிர்வாக அதிகாரி கிறிஸ் ஜான்சன் கூறுகையில் காலநிலை மாற்றத்தை நிவர்த்தி செய்ய வேண்டிய அவசர தேவையை நாங்கள் கவனத்தில் உள்ளோம் இந்த உலகளாவிய வெப்பநிலையை தணிக்க ஏர் ஏசியா மேற்கொண்ட இந்த மரங்கள் நடும் திட்டமானது நாட்டில் வாழும் உயிரினங்களை பாதுகாக்க உதவுகின்றது மேலும் எங்கள் இத்திட்டத்தின் மூலம் காடகழிப்பு போன்ற சட்டவிரோதமான செயல்களை நிறுத்தவும் முடியும் என்றார் அவர் சபா தேர்தலில் அந்நியர்கள் தலையிடும் முயற்சிகள் முறியடிக்கப்படும் சபா மாநில தேர்தலை தடுத்து நிறுத்தும் நோக்கில் வெளிநாட்டினர் பெரிய அளவில் மாநிலத்திற்குள் நுழைய முயற்சி செய்து கொண்டிருக்கின்றனர் என்று காவல்துறையினர் தகவல் கிடைத்திருக்கிறது இத்தகைய தகவல்களுக்கு மத்தியில் மலேசிய படை எந்த நிலைமையையும் மிரட்டலையும் எதிர்கொள்வதற்கு தயார் நிலையில் இருப்பதாக எம்ஏஎஃப் எம் தலைமை ஜெனரல் அஃபென்டி புவாங் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறினார் ஓர் அண்டை நாட்டில் இருந்து வெளிநாட்டினர் சபா மாநில தேர்தலை தடுத்து நிறுத்துவதற்கு முயற்சி செய்கின்றனர் என்று தகவல் கிடைத்திருக்கிறது என சபா போலீஸ் தலைவர் ஹசானி கசாலி கூறியதைத் தொடர்ந்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது ஹசானி நேற்று முன்தினம் செய்தியாளர்களுடன் பேசுகையில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக ஓர் அண்டை நாட்டில் இருந்து குடியேறிகள் சபாவிற்கு வரவிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது என்று கூறினார் நவம்பர் பதினேழாம் தேதி அன்று ஆர் எஃப் ரிங்கிட் மலேசியா இரண்டு மில்லியன் லஞ்சம் விசாரணையில் தலை விதியை அறிய மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தொழிலதிபரிடம் இருந்து ரிங்கிட் மலேசியா இரண்டு மில்லியன் லஞ்சம் வாங்கியதாக குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் மத்திய பிரதேச அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ தெங்கு அட்னான் தெங்கு மன்சோரின் குற்றம் அல்லது குற்றமற்றது குறித்து உயர்நீதிமன்றம் நவம்பர் பதினேழாம் தேதி அன்று தீர்ப்பளிக்கும் உயர்நீதிமன்ற நீதிபதி முகமது ஜெய்னி மஸ்லான் இன்று பாதுகாப்பு கட்டத்தின் முடிவில் இருதரப்பில் இருந்தும் வாய்வழி சமர்ப்பிப்புகளை கேட்ட பின்னர் தேதியை நிர்ணயித்தார் கொடுக்கப்பட்ட தேதியின்படி எனது முடிவை வழங்க முயற்சிப்பேன் இந்த முடிவு தற்காலிகமாக நவம்பர் பதினேழு அன்று வழங்கப்படவுள்ளது அதே நேரத்தில் ஏதேனும் முன் உறுதிமொழிகளில் கலந்து கொள்ள வேண்டியிருந்தால் இரு கட்சிகளுக்கும் முன்பே தெரிவிப்பேன் என்றார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சுங்கை பசார் மற்றும் கோலா கங்சார் இடைத்தேர்தலுக்கான செலவு தொடர்பான ஆவணங்களை ஏற்றுக்கொள்வது குறித்து அக்டோபர் ஏழாம் தேதிக்கு முன்னர் தங்கள் எழுத்துப்பூர்வமான சமர்ப்பிகளை அனுப்புமாறு முகமது ஜெய்னி அழுத்தினார் முகமதின் தரம் தாழ்ந்த விமர்சனத்துக்கு ஷாபி அப்டால் மன்னிப்பு கோரினார் சபா லாகத் தத்து ஊடுருவல் சம்பவத்தில் பாதுகாப்பு படை வீரர்களை விமர்சித்த முகமதின் கொத்தாபிக்காக தாம் மன்னிப்பு கோருவதாக சபா இடைக்கால முதலமைச்சர் ஷாபி குறிப்பிட்டார் பண்பாட்டு சுற்றுலா முன்னாள் அமைச்சர் முகமதின் கொத்தாபியின் விமர்சனம் தப்பாக புரிந்து கொள்ளப்பட்டதாக குறிப்பிட்ட ஷாபி உண்மையில் அவர் ஆயுத படைகளை இழிவுபடுத்தி விமர்சிக்கும் நோக்கம் கொண்டிருக்கவில்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு லஹத் தத்துவில் சுலு பயங்கரவாதிகள் ஊடுருவிய போது நாட்டின் பாதுகாப்பு படை வீரர்கள் போரிட்டது ஒரு நாடகம் என்று முகமதின் விமர்சித்திருந்தார் அவரின் அந்த விமர்சனம் வீடியோ பதிவாகவும் ஒளியேற்றப்பட்டு கடும் கண்டனத்துக்கு உள்ளாகி உள்ளாகியுள்ளது ஷாபி அப்தால் மேலும் கூறுகையில் டத்துவில் இரண்டுக்கும் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட சுழு பயங்கரவாதிகள் அத்துமீறி நுழைந்து அதனை ஆக்கிரமிக்க போது படை வீரர்கள் மிகுந்த மன தைரியத்தோடும் உயிரை துச்சமென மதித்தும் போரிட்டதாகவும் அதில் சில வீரர்கள் வீரமரணம் அடைந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் அவர்களின் நாட்டுக்கான தன்னலமற்ற சேவையை சிறப்பிக்கும் வகையில் சபா அரசு பத்து மில்லியன் ரிங்கிட்டை பாதுகாப்பு படைக்கு வழங்கியதோடு வீரன் மரணம் அடைந்த வீரர்களுக்கு தலா ஒரு மில்லியன் ரிங்கிட்டையும் சபா அரசு வழங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் வீரர்களின் தியாகத்துக்கு அது மிகவும் சிறிய தொகையே பாதுகாப்பு படை வீரர்கள் மத்திய அரசாங்கத்தின் கீழ் வந்தாலும் அவர்களின் சேவையை மாநில அரசு என்றென்றும் நினைவு கூர்வதாகவும் அவர் கூறினார் இதனிடையே தமது தவறுக்கு முகமதின் குத்தாபி ஏற்கனவே மன்னிப்பை கோரியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது என் சபா பாதிக்காது அன்வார் இன்று தாம் செய்திருக்கும் இந்த அறிவிப்பு பதினாறாவது சபா சட்டமன்ற தேர்தலின் செயல்முறைக்கு பாதகமாக அமையுமா என்று வினவப்பட்ட போது இந்த அறிவிப்புக்கும் சபா தேர்தலுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று அன்வார் ஆணித்தரமாக கூறியிருக்கிறார் சபாவில் தற்பொழுது தேர்தல் நடைபெறவிருக்கிறது இந்த அறிவிப்புக்கும் அதற்கும் எந்த தொடர்பும் இல்லை நான் இன்று அறிவித்தது எனக்கு போதுமான பெரும்பான்மை கிடைத்ததால்தான் மாட்சிமை தங்கிய மாமனரிடம் கடிதம் அனுப்பிவிட்டேன் மாறாக நானும் ஆசிசாவும் அவரை சந்திப்பதற்கு நேற்று நிர்ணயிக்கப்பட்டது எங்களின் திட்டப்படி நேற்று அவரை சந்தித்திருக்க வேண்டும் ஆகவே மற்ற விவரங்களுடன் எவ்வித தொடர்பும் இல்லை என்று அவர் கூறினார் இந்த புதிய அரசாங்கம் பூமி புத்ராக்களை பெரும்பான்மையில் கொண்டு அனைத்து இனங்களின் பிரதிநிதிகளை கொண்டு செயல்படும் என்றும் அன்பர் குறிப்பிட்டார் சைட் மூடாவில் இணைய ஏழாயிரம் விண்ணப்பங்கள் தன்னை மட்டம் தட்டி பேசிய அம்னோவை சேர்ந்த எம்பியான நஸ்ரி அப்துல் அசீஸின் நடவடிக்கை தமது மலேசிய ஐக்கிய ஜனநாயக கூட்டணிக்கு மேலும் வலு சேர்த்திருக்கிறது என சைட் சாடிக் சைட் அப்துல் ரஹ்மான் கருதுகிறார் பாடாங் ரெங்காஸ் எம்பிக்கான நஸ்ரி தம்மை சூதுவாது அற்ற அப்பாவி என்றும் முதிர்ச்சியற்றவர் என்றும் கூறியதை தொடர்ந்து பன்னிரண்டு மணி நேரத்திற்குள் தமக்கு ஆதரவாக ஏழாயிரம் விண்ணப்பங்கள் செய்யப்பட்டன என்று சைட் குறிப்பிட்டார் மக்களின் மதிநுட்பத்தையும் விவேகத்தையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம் இளைஞர்களுக்கான நமக்கு நிகழவிருக்கும் நிகழ்வுகளை தடுத்து முடக்கும் சக்தி வாய்ந்த ஆற்றல் இருக்கிறது என்று திங்கள் மதியம் தமது டுவிட்டரில் சைட் சாடிக் சுட்டிக்காட்டினார் சைட் சாடிக்கின் புதிய கட்சி தொடர்பாக துன் டாக்டர் மகாதீர் முகமது வெளியிட்ட எதிர்மறையான கருத்துக்கு தமது உடன்பாட்டை மலாய் மெயிலுக்கு அளித்த பேட்டியில் நஸ்ரி இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார் மகாதீர் கூறுவது போல் சைட் சாடிக்கின் கட்சி முதியவர்களை இருக்கிறது அனைத்து இளைஞர்களும் ஓர் இளைஞர் கட்சிக்கு ஆதரவு அளிக்க மாட்டார்கள் அனைத்து அரசியல் கட்சிகளும் இளைஞர் பிரிவுகளை கொண்டிருக்கின்றன அம்னோ இளைஞர் பிரிவு மிகவும் பலமானதாகும் அப்பிரிவின் உறுப்பினர்கள் அம்னோவை ஒதுக்கிவிட்டு சைட் சாடி கட்சியில் சேரப்போகிறார்கள் கடந்த போது தேர்தலில் சைட் சாடிக் வெற்றி பெற்றதானது அப்போது தேசிய முன்னணிக்கு எதிராக வீசிய அலையை என்று நஸ்ரி சுட்டிக்காட்டினார் கடலோரம் பாதித்த பகுதிகளை மோரிப் சட்டமன்ற உறுப்பினர் பார்வையிட்டார் மோசமான பருவநிலை மாற்றத்தினால் மோரிப் கடற்கரை பகுதிகளில் ஏற்பட்ட கடல் பெருக்கு இங்கு கரையோரங்களில் வசித்து வரும் மீனவர்கள் வீடுகளிலும் புகுந்து அதிகம் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது இப்பகுதிகளை நேற்று காலையில் பார்வையிட்ட மோரிப் சட்டமன்ற உறுப்பினர் துவான் ஹாஜி ஹஸ்னூஸ் பகாருடின் வெள்ளத்தால் பாதிப்புற்றவர்களுக்கு ஆறுதல் கூறியதுடன் அவர்களுக்கான உதவிகளை சட்டமன்றம் வழங்கும் என தெரிவித்தார் மேலும் இக்கடற்கரைக்கு சுற்றி பார்க்க வருவோர் தேவையில்லாமல் காலி பாட்டில்களை இப்பகுதியில் தூக்கி எறிய வேண்டாம் என கேட்டுக் கொண்டார் இங்கு மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் மீனவர்கள் உடைந்த பாட்டில்களால் காயங்களுக்கு உள்ளாகும் என எச்சரித்தார் அவருடன் அரசியல் செயலாளர் பெரோஸ்கானும் கலந்து கொண்டனா் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு திருத்தம் செய்யப்பட்ட சாலை போக்குவரத்து சட்ட மசோதா மேலவையில் அங்கீகாரம் சாலை பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு திருத்தம் செய்யப்பட்ட சாலை போக்குவரத்து சட்ட மசோதா இன்று மேலவையில் அங்கீகரிக்கப்பட்டது போக்குவரத்து துணை அமைச்சர் ஹஸ்பி ஹபீபுல்லா தாக்கல் செய்த அந்த சட்ட மசோதா மேலவை உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவினால் அங்கீகரிக்கப்பட்டது அச்சட்ட மசோதாவின் விவாதத்தில் அரசாங்கம் மற்றும் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த பதினாறு செனட்டர்கள் பங்கேற்றனர் இந்த திருத்தத்தில் பதினைந்து முக்கிய அம்சங்கள் உள்ளன சட்டம் முன்னூற்றி முப்பத்தி மூன்று அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டம் செக்ஷனில் நாற்பத்தி ஒன்றில் செய்யப்பட்ட திருத்தத்தில் பொறுப்பற்ற அல்லது ஆபத்தான வகையில் வாகனத்தை செலுத்தி மரணத்தை ஏற்படுத்தும் குற்றத்திற்கு ஐந்து முதல் பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் இருபதாயிரம் ரிங்கிட் முதல் ஐம்பதாயிரம் ரிங்கிட் வரை அபராதம் விதிக்கப்படும் அதே சட்டத்தில் பொறுப்பற்ற அல்லது ஆபதான வகையில் வாகனத்தை செலுத்தி மரணத்தை ஏற்படுத்தும் குற்றத்திற்காக செக்ஷன் நாற்பத்தி நான்கில் செய்யப்பட்ட திருத்தத்தினால் தற்போது அவை காயத்தை ஏற்படுத்துவது தொடர்பான வழக்கு மற்றும் மரணத்தை ஏற்படுத்தும் வழக்காக இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது மரணத்தை ஏற்படுத்திய வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் பத்து முதல் பதினைந்து ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனையும் முதல் குற்றத்திற்காக பத்து ஆண்டுகளுக்கு ஓட்டுநர் உரிமை தகுதி நீக்கப்படுவதோடு ஐம்பதாயிரம் ரிங்கிட்டில் இருந்து ஒரு லட்சம் ரிங்கிட் வரையிலான அபராதம் விதிக்கப்படும் இந்த திருத்தத்தில் அடுத்தடுத்த குற்றங்களுக்கு பதினைந்து முதல் இருபது ஆண்டுகள் வரை சிறை தண்டனை ஆண்டுகளுக்கு ஓட்டுநர் உரிமை தகுதி நீக்கப்படுவதோடு ஒரு லட்சம் ரிங்கிட் முதல் ஒன்றரை லட்சம் ரிங்கிட் வரை அபராதம் விதிக்கப்படும் அன்பார் தன்னிடம் எண்கள் இருப்பதை நிரூபிக்க வேண்டும் இதுவரை பெரியதான் அரசாங்கத்தில் இருக்கிறார் பிரதமர் கூற்று தான்ஸ்ரீ முஹிதின் யாசின் அவர் பிரதமராக இருந்தார் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் தத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பொறுப்பேற்க போதுமான பெரும்பான்மையை பெறுவார் என்ற தனது கூற்றை உறுதிப்படுத்தும் வரை பெரிகத்தான் நேஷனல் இன்னும் அரசாங்கமாகவே இருந்தார் என்றார் இன்று பிற்பகல் அன்வாரின் கூற்றை ஒப்புக்கொண்ட அறிக்கையில் முஹிதின் கூட்டாட்சி அரசியலமைப்பின் கீழ் அமைக்கப்பட்டு செயல்முறைகள் மற்றும் நடைமுறைகள் மூலம் உறுதிப்படப்பட வேண்டும் என்றார் வேறு விதமாக நிரூபிக்கப்படும் வரை பெரிக்கத்தான் நேஷனல் அரசாங்கம் இன்னும் உள்ளது நான் முறையான பிரதமர் மந்திரி என்று பாகோ எம்பி கூறினார் தேவையான செயல்முறைகளை செய்யாமல் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிக்கை வெறும் கூற்று என்றார்